ஒரு கறிமுளியை வாங்கி தின்றாதாம்மா நமக்கு மனசாரும். என்னத்தை போட்டு வெறும் காய்கறியை இதே ஆக்கி ஆக்கி தொண்டை விட்டு சோறு இறங்கவா செய்யுது. சட்டி சட்டியாக சோறு மிச்சம்தான் கிடக்குது. ஆனால் போடான்னு என் மவனை சொன்னான். அவன் என்னமோ யாரும் படிக்காத படிப்பை படிக்கிற மாதிரி, நானும் தான் 10ஆம் கிளாஸ் படித்தேன், 12ஆம் கிளாஸ் படித்தேன், ஸ்பெஷல் கிளாஸு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு ஓடுறான். படிக்கிறானோ என்ன செய்கிறானோ. காய்கறி கீரை பருப்பானோன்னு இப்படியே தான் சுற்றி சுற்றி வருது. நீங்கள் வந்து நானே நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு நினச்சேன். உங்ககிட்ட கறிப்புளி ஏதோ ஆக்குனேன். நானும் எங்கே கறி ஆக்குனேன் அப்பா? நானும் இப்படித்தான் அம்மா மாதிரி தான். காய்கறி தான் எனக்கு மெத்த வகப்பு. கறியெலாம் நான் அவ்வளோவா திங்க மாட்டேன். என் கல்யாணக்கார வீட்டுக்கு போனால் கூட நான் வந்து ஒன்று ரெண்டு திண்டு கூட திங்க மாட்டேனே. கொஞ்சம் தான் திம்பேன். என்ன மாஸ்டா ஃபீல்டா, இவ திங்கிற புதுமையை பார்க்கணுமடி. நீ உங்க மாமியிட்டு கல்யாணம் வந்துச்சுடி, உன் குழந்தைனு கல்யாணம் முடிஞ்சதே. அந்த கல்யாணத்துல கலவி சோறுக்கு இவ கூட போய் உட்காந்துட்டு ஜலாலியாலே இவங்களுக்குலாம் மயக்கம் வந்துட்டு எல்லாத்துட்டையும் இன்னொரு சட்டி கறி தாங்களே காக்கா, இன்னொரு சட்டி கறி தாங்களேன்னு சோறு மாதிரி கறியை திங்கிறாடி. கறி அப்படியே துண்டு துண்டா முழுசா சமைக்கலாம் இல்ல, நேரம் தொண்டைக்குள்ள போட்டு உள்ள இறங்கிடுது. இப்படியே கறியை கறியை காலி பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, நல்லா அடிச்சு நோத்திட்டு கதை விடுறாளோ. சரி, நீங்க போகலையாக்க வீட்டுக்கு? என்ன இங்கனையே நின்றுட்டியா? இல்லை லத்தா, அபியத்மலத்தா, நேரம் போல பத்தியில. அதான் எத்தனை காக்கை நிக்குது, எத்தனை நாய் நிக்குது, தெருவில் எத்தனை படி இருக்குதுன்னு எண்ணிக்கிட்டிருக்கிறோம். என்னடி இந்த முசீபத்து உள் கண்டுபிடிச்சிக்குமோ, நம்ம கறி வாங்க போறோன்ட்டு எடுப்பா பேசுறா, முசீபத்து முடிச்ச மாட்டேன். அடியா, அதை போட்டு நீ என்னத்துக்கு நீட்டு கிடக்குற? நீ என்ன கவுன்சிலரா சேர்மனா? நீ வேலையை பார்க்க மாட்டியா? நான் சேர்மன், நானும் அந்த வேலை பார்க்கல. அதான் நீங்க அந்த வேலை பார்க்கல பத்தியில, அதான் நான் பாத்துக்கிட்டிருக்கிறேன். நீங்க எனக்கு போகாம நின்றுட்டு இருக்கிறீங்க. கடைக்கு போறதுக்கு என் தோழி சைலாத்மா வருவா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அபி, ஆடி வா, சைலாத்மா தோழி போமா. அவள் எல்லாரும் வர்றல்ல? ஜெய்தூன் வைரஸ், நீங்கள் வரீல கடைக்கு? இல்லங்க, நாங்க வரையில. நீங்க என்ன விட்டுட்டு போறீங்க சைலாத்மா லத்தா? நானும் வர்றேன் கடை கடைக்கு, சொல்லியிருந்தனே. அடியா, மறந்துட்டேன். வா வா, போக வேண்டிய ஆசாமா. காதனாட்டி, எனக்கு ஒரு 1/4 கிலோ கறி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்களேன். தீபத்மா வச்சு, நீ வரலையா? நான் வரையிலங்கோ, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, மாப்பிள்ளை வேற வருவோங்கோ. சரிலாத்தான் வாங்க, அப்போ நம்ம போய் டக்குன்னு கறி கடைக்கு போயிட்டு வந்துருவோம். என்னதுங்கோ கறி கடைக்கே போறியோ? ஆமாடி, கறி கடைக்கு தான் போகிறான், வேற கலெக்டர் வேலைக்கே போகிறான். வரியடி வைரஸ், நீனா பத்தியடி வைரஸ் நான் சொன்னா அப்படியே சரியான பொய்க்கார கிதுவு மட்டேன். அடியா, ரொம்ப ஓவரா பேசாதீங்கடி, வாங்க நம்ம போவோம். உங்களை மாதிரி ஒரு கப்ஸா அடிக்கிற ஆளை பார்த்ததே இல்லைங்கோ. எல்லாரும் ஒன்று ரெண்டு கப்ஸா தான் அடிப்போம், நீங்கள் வாயை திறந்தாலும் கப்ஸா தான் போலையங்கோ. எனக்கும் கறி சோறு இல்லாம நாக்கு செத்து போய் தான் கடந்தேன். அதான் கறி கடைக்கு போறதா இருந்தா போலாமேனு பார்த்தா காய்கறி வாங்கறதுக்கு பஜாருக்கு போறேன்டோ. அப்ப நம்ம என்னத்துக்கு அங்க போய்கிட்டே அப்படின்ட்டு தான் நானும் சரின்னு விட்டங்க. நீங்க வந்த உடனே உண்மையே தெரியுது, இந்த மனசு உங்க கூட தான் வாரோன்ட்டு கறி கடைக்கு.
அப்படின்னு சொன்னான். லாட்டா நீங்க சொல்றதுனாலதான் இந்த மெட்ட அபியத்ம வீட்டுக்கு நான் காலே வைக்கிறேங்கோ. நீங்க எடுப்பியோங்கிறதுனாலதான், இல்லைன்னா இவ வீட்டுக்குலாம் நான் காலே வைக்க மாட்டேன். லோருக்கு ஜோரா உருளைக்கிழங்கு போட்டு மணக்க மணக்க ஆக்கி வைங்கோ. நான் மதியானம் லோகர் தெளிவிட்டு ஓடி வந்துடுறேன். நானும் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு வருவேன். வருவாள்லாம் வருவாள்வோம், வெக்கம் கெட்டதுவோ, நான் கூப்பிடவே இல்லை. அடையா சரி, நேரமாவது கடைக்கு போறோம். நாங்க கடை கடைக்குன்னா இதுக்கு மேல போனா கூட்டம் நிறைஞ்சு வளைஞ்சிரும். சரிங்களாத்தா. கோகனட்டி எனக்கு காட்டில கறி மறந்துடாதீங்க. சரி மச்சி. காகா காகா, கடையில ஆள் இல்லையா? அபியத் மாலத்தா, நீங்க ஜெயித்துவனு மோகம் முடிச்சுக்கிட்டே சாப்பிட வந்துருவாங்க, கறி கடைக்கு போறத சொல்லாம மறைச்சியா? அப்பயும் ஒண்ணு இல்லையே, ஆனா உங்க ரெண்டு பேரும் தெரியாதான செய்யும். ஜெயித்துவோ எச்சு பலாத்தா, யார் வீட்ல இருந்து என்ன வராது அப்படின்னு சோத்த ஆக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. இல்லன்னா சட்டியை உடனே கொடுத்து விட்டு கறி புளி வேணுமான்னு கேப்பா. இல்லன்னா நேரம் வந்துருவா, இறங்கி புக்காவை போட்டுக்கிட்டு தாவணியை சுத்திக்கிட்டு வந்துருவா. முக்காவாசினாலும் என்ன, யார் வீட்ல இருந்து பௌத்தி சோறு வராதுன்னு ஆனும் ஆய் பாத்துக்கிட்டு இருப்பா. இல்ல 40 சோறு வருமா, இல்ல புத்தியிருந்த வீட்ல இருந்து ஏதாவது வருமா அப்படின்னு உட்காந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அதை பத்தி தெரியாத மாதிரி என்கிட்ட கேப்பா. அடி பாவம், திண்டா திண்டுட்டு போறா, கஷ்டப்படுறா பாவமாயிக்குது. ஆமா கஷ்டப்படுறா, என்னத்த கஷ்டப்படுறா? அதான் நகை சீட்டு கட்ட போனாவே, அன்னைக்குதான் பார்த்தனே கையும் கவமா ஆப்பட்டாவே. அதுக்கப்புறமும் நீ இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிற உனிய மாதிரி ஆட்கள்னாலதான் அவன் மண்டையில ஏறி மொழ அரைச்சுக்கிட்டு இருக்கிறான். விட்டுக்கிட்டு இடிமாணி. வாங்கம்மா, என்ன வேணும்? செயலாத்மலாத்தா, காகட பல்ல பாருங்க, தேங்காய் துருவல் மாதிரி இருக்குது. இவ் வாயிலேயே தேங்காய் திருவி பால் புளிச்சு கறிக்கு ஊத்திடலாம். ஏமா போமா, இவ் வாயில புளிச்சு ஊத்துறோம், கடலை பரட்டுது நீ போ. காகா என்ன என்ன தெரியலையாக்கும், எப்போ வருவானாங்க? சேர்மன் என்ன மறந்துட்டீங்களாக்கும்? என்ன வீட்டில எல்லாம் எப்படி இருக்கிறா? மவன் ஜமாய்க்கிறானா? எவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களாங்க போன வாரம். ஆ நல்லா இருக்கம்மா, வாங்க வாங்க. நீங்கள பார்த்து ரொம்ப நாள் ஜாலியாக காணவே. ஆமா காக்கா, நல்ல இளங்கறிய பார்த்து வெட்டி போடுங்க, ஏன்னா அவன் நீங்க மாட்டா. இல்லைன்னா சரிம்மா, உங்களுக்குலாம் என்ன வேணும்? எனக்கு ஒரு செட்டு கால் கறியும் கால் கிலோ கறியுங்க. அண்ணா மூளை இருக்குதா? ஆமாம்மா எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குதா? அட கொள்ளையில போன மனுஷன், இந்த மனுஷன் நக்கலை பத்தியலாங்க. ஆ ஆட்டு மூளை இருக்குதான்னு கேட்டேன். அப்படி தெளிவாக கேளுங்கம்மா, இருக்குதுமா? இருக்குது. ரெண்டு மூளை தாங்க, கால் கிலோ கறியும் தாங்க. காக்காக்கு எப்பவும் தமாஸ்தான். காக்கா எனக்கு ஏன் அந்த கறி கூட கொஞ்சம் ஈரலு, அப்புறம் அந்த மாங்காய் இதெல்லாம் வெள்ளை மாங்காய் எல்லாம் கொஞ்சம் போடுங்களேன் பல் குத்திலாம். ஆ போடுறேம்மா, இருங்க இருங்க போட்டு தரேன். இங்கே உங்களுக்கு ஹோம் டெலிவரிக்கு நம்பர் தந்துடுறேன். என்னென்னாலும் நீங்கள் ஃபோன் அடித்தா வீடு கொண்டு வந்து தந்துடுவேன்னு சொன்னேன்ம்மா, ஃபோன் அடிக்க மாட்டீங்களா? அந்த அட்டை எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டு காக்கா. அதான் திருப்பி அட்டையை வாங்கிட்டு போயிடுவோம், கறியையும் வாங்கிட்டு போயிடுவோம்னு வந்தேன். காக்கா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் கறியாக போடுங்களாங்க, இந்த இளங்கறியாக பார்த்து போடுங்க. உள்ளே வெட்டிட்டிக்கிறாரு அதுலேருந்து போடுங்களேன், இது கொஞ்சம் பழைய கறி மாதிரி இருக்குதே. இல்ல கறி ஃப்ரெஷ் கறி தான், நல்ல துண்டு துண்டா இருக்குது, எல்லாம் காலையில அறுத்தது தான். அண்ணா புள்ள எல்லாம் நீங்க வேண்டிக்கிறதா? இப்ப அறுத்த கறில இருந்து கொஞ்சம் எடுத்து போடுங்க அண்ணா. சுட சுட என்னதான் இருந்தாலும் நம்ம சொல்றது கேட்க மாட்டியோ. சரி எடுத்துட்டு வாரம்மா. அடி அபியத்து, என்னத்த இருந்தாலும் இப்படி அந்த கடைக்கிறக்கார ஆம்பளை, இதே யாரோ வெளியே ஆம்பளை தானே, அட போய் நின்றுட்டு இப்ப சிரிச்சு பேசுறது அந்தீசா வாடி இருக்குது. ஆ இதுல என்ன அந்தீஸ் குறை வைக்குது, எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க வாப்பாட வாப்பா காலத்துல இருந்து இங்கதான் வாங்கிட்டு இருக்கிறோம். அவளோட வாப்பாட வாப்பால இருந்து இங்க கடை கடை நடத்திட்டு இருக்கிறோம். இதுல என்ன இதுலயே நல்ல தெரிஞ்ச ஆம்பளை தான். அடியா பசாதுக்கு குறைவிக்காது, இங்க பேரு நிறைய ஆக்க நின்றுட்டு இது இப்படியே கண்குத்தி பாம்பா பாத்துட்டு போ. கட்டும் பசாது பேசிடுவோம் பாத்துக்கோ. ஆஹா பசாது பேசிடுவாளா? பசாது பேசுறோம், யாராச்சும் ஒரு கால் கிலோ கறி வாங்கி தருவாளா? ரொம்ப அழகுதான், நமக்கு தேவையான இறங்கி போய் வாங்க வேண்டியது. அந்த ஆம்பளை காக்கா மாதிரி காக்கா இருந்தாலும் கூப்பிடுறான், நல்லா சொல்லுவாள்வோ. எல்லாம் எவ பேசுறான்னு சொல்லு, வாயை கழிச்சு நான் அடுப்புல வைக்கிறேன் அந்த மாட்டையே. இந்தாங்கம்மா கறி, இது உங்க கூட தனித்தனியா வச்சுக்கிறேன், பாத்துக்கோங்க. இப்பெல்லாம் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல, என்ன பேப்பர்ல தான் சுத்திரீலோ? ஆமாம்மா, இல்லை இப்போ அந்த காலத்து மறுபடியும் மஞ்சள் பையன் தான் நீங்கள் வயல் கூட எடுத்துகிட்டு வந்தீங்க, பேப்பர் அப்படித்தான் ஓடுது. அண்ணா எல்லாம் வாழை இலையில தான் கட்டி கொடுக்குறோம், வாழை இலையில கட்டி கொடுங்க, அதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். பேப்பரில் உள்ள இங்கு எல்லாம் அதில் ஒட்டிக்கிறது கறியில. உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்தால் கொடுங்களாம்மா, நான் வச்சு தந்துட்டா போச்சு. அண்ணா என்ன எனக்கு என்ன இந்த ஈரல் மாங்காலாம் உலக போடையிலையாங்க, பல் குத்தி கேட்டானே ஒன்றும் போடையிலையாக்கும். அம்மா எல்லாம் போட்டிக்கிறேனம்மா, பார்க்க இல்லையா நல்லா பாருங்க. என்னண்ணே மிச்சக்கான மிச்சக்கான போட்டு வச்சுக்கல, கொஞ்சம் நிறைய போட மாட்டியலா? அரை கிலோ கறிக்கு என்ன வருமோ அதை தரமா போட முடியும். கொஞ்சம் போடுங்களா அண்ணே, ஈரலு மாங்காய் பல் குத்தி இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறியோ, போய் போட்டு விடுங்க. அம்மா இதுக்கு மேல போடுறதுக்கு இங்க இல்லம்மா, நான் தான் என் ஈரலை எடுத்து போடணும். என்ன அண்ணே உங்க ஈரல எவன் நீமா, எனக்கு போட்டு இப்படி சொல்றியா? இங்க அதனால வாடாங்கிறீங்களோம்மா, பாவம் நினைக்கல அப்ப என்ன? என்னண்ணா நீங்க தான் அழகா பிரஸ் கறி எல்லாம் வெட்டி தரியோ, எப்படி பாவம் நினைக்காம இப்பமா? சரி நீங்க பாதி விலையை குறைச்சு போடுங்களேன். 380, 290, 250மா. அப்ப போங்க, என்ன இப்படி கொள்ள விலையா சொல்றியா, ஆட்டுட விலையா சொல்றீங்களாங்க, குறைச்சு சொல்ல மாட்டீங்களா? ஏமா நீங்க வேணா மார்க்கெட்ல போயிட்டு அந்த விலைக்கு ஆடு வேணா வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டபுள் ரேட் போட்டு வாங்கிக்கிறேன் அந்த விலைக்கு. அடி சரி ரூபாய் எடுங்க, கொடுத்துட்டு வந்துருவா.
இது என்னடா அதிசயமா? இது அபியாத்மா லாத்தா கொடுத்துட்டு வந்துருவோன்னு சொல்றான். அது இந்த அபியாத்மா 6 ரூபாய் கொடுத்துரு. நானே என்ன 6 ரூபாய் எப்படிங்க? ஆ சரி சரி வாங்க, நேரா வந்து நடைய கட்டுவோம். அம்மா அம்மா 50 ரூபாய் குறையுது. அல்ல சரியா போய் வாண்ணே, அடி வாங்க போவோம். அடி ரூபா கேட்டு கத்திட்டீங்கிறாரு 50 ரூபாய் குறையுதுண்டு. அது பாப்பா அதெல்லாம் சரியா போவோம், வா நடைய கட்டுவோம். அபியாத்மா லாத்தா நினைச்சேன், அது எங்க கிட்ட எல்லாம் ரூபா வந்துருப்ப 50 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டோம். அம்மா அம்மா அடி வா, சீக்கிரம் நிறைய ஆக்குவோம். ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு மக்கள் ஓடி வந்துடும். போன வீடியோல எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தியோ, நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தியோ, அதே மாதிரி இந்த வீடியோவே நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்கம்மா. மைக் இந்த வீடியோல நிறைய கமெண்ட் பண்ணுங்க, உங்க பேர்ல இன்ஷால்லா அடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம வாசிப்போம். ஏன்னா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி சைல்ஸ் கேபிஎம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மறந்துடாதீங்க, 4K சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோம்.